السلام عليكم ورحمة الله وبركاته. آي بوان ونكم مطي من مطي يوتيوب சனல் ஊடாக இன்றும் நான் உங்களை சந்திப்பதில் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். அதாவது இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம். சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் இதை நன்றாக நீங்கள் பார்த்துவிட்டு அதாவது நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா புஷ் அதாவது பெல் பட்டனை புஷ் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக பெல் பட்டனை புஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னாக்கா, அப்பொழுது தான் நாங்கள் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும். இதோ ஆரம்பிக்கிறேன். சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம், அதாவது சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் உள்ள தூரம் 93 மில்லியன் மைல். இந்த சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் உள்ள தூரம் 93 மைல், அதாவது 93 மில்லியன் மைல். இந்த 93 மில்லியன் மைல் என்றால் 1 மில்லியன் 10 லட்சம். அதாவது சூரியனிலிருந்து பூமியை வந்தடைய எடுக்கும் நேரம், அதாவது இந்த சூரியனிலிருந்து ஒளி இந்த பூமியை வந்தடைய எடுக்கும் நேரம் 8 நிமிடங்களாகும். இந்த சூரியனிலிருந்து இந்த பூமியை வந்தடைவதற்கு அந்த ஒளி வேகம் எடுக்கும் நேரம் 8 நிமிடங்கள். ஒரு ஜெட் விமானத்தில் அதாவது 550 மைல் வேகத்திலே செல்கின்ற ஒரு ஜெட் விமானத்தில் இந்த பூமியிலிருந்து சென்றடைய இந்த பூமியிலிருந்து இந்த சூரியனை சென்றடைய 19 ஆண்டுகளாகும். உதாரணமாக 550 மைல் வேகத்திலே ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு ஜெட் விமானத்திலே நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் இந்த பூமியிலிருந்து சூரியனை சென்றடைய 19 வருடங்களாகும். அதே ஜெட் விமானத்திலே 225 மைல் வேகத்திலே செல்லக்கூடிய ஜெட் விமானத்திலே நாங்கள் செல்வோமாக இருந்தால் 36 ஆண்டுகளாகும். அதே ஜெட் விமானத்திலே 112.5 மைல் வேகத்திலே செல்வோமாக இருந்தால் 72 ஆண்டுகளாகும். அதே ஜெட் விமானத்திலே 56.25 சைபர் மைல் வேகத்திலே செல்வோமாக இருந்தால் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாகும் இந்த பூமியிலே இருந்து சூரியனை சென்றடைய. இப்படி இருக்கும் பொழுது 7 வானங்கள் இருக்கின்றன. இப்படி இருக்கும் இத்தனை வருடங்கள் ஆகும் செல்வதற்கு இத்தனை வருடங்கள் ஆகும் என்று இருக்கும் பொழுது 7 வானங்கள் இருக்கின்றன, 8 கோள்கள் இருக்கின்றன. அந்த 8 கோள்களையும் பற்றி நான் சொல்லுகின்றேன். கேட்டு கவனமாக மாணவ மாணவிகளை கேளுங்கள். புதன், சுக்கிரன், புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இப்படியான 8 கோள்கள் இருக்கின்றன. இந்த பூமியிலே இருந்து இந்த சூரியனை சென்றடைய அத்தனை ஆண்டு காலம் எடுக்குமாக இருந்தால் இந்த 8 கோள்களுக்கும் செல்வதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும்? எனவே மாணவ மாணவிகளே, உங்கள் உயிரினும் மேலான எனது மாணவ மாணவிகளே, இதை பற்றி நன்றாக படித்து இதை பற்றி ஆராய்ச்சி செய்து நீங்களும் இதை வென்று நீங்களும் எதிர்காலத்திலே மாபெரும் விஞ்ஞானியாக வேண்டும். எமது நாட்டிலே தலை சிறந்த விஞ்ஞானியாகி நீங்களும் படித்து மற்றவர்களுக்கும் நீங்கள் படித்து கொடுத்து நாட்டுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தையருக்கும் என்னுடைய விருப்பப்படி இந்த மட்டி மண்முட்டிக்கும் பெருமை சேர்த்து தர வேண்டும். இது உங்களுக்கு நிறைய பிடித்திருக்கும். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக புஷ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும். இப்படிக்கு என்றும் உங்கள் மட்டி மண்முட்டி.